இரண்டாம் வகுப்பு இவிஎஸ் இரண்டாம் பருவம் நமது சமுதாயம் பாடம் மூன்று. இந்த பாடத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமுதாயம் அப்படின்னா என்ன, அடுத்து நமது சமுதாயத்தில் என்னென்ன மத விழாக்கள் கொண்டாடுறோம், தேசிய விழாக்கள் என்னென்ன கொண்டாடுறோம், அதோட என்னென்ன கலைகள் இங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். அப்போ சமுதாயம் அப்படின்னு என்னென்னா, ஆரம்ப காலத்தில் மனுஷன் தனியாக காடுகளில் வாழ்ந்த போது சமுதாயங்கிற ஒரு அமைப்பு இல்லை. என்றைக்கு மனிதன் கூடி வாழ ஆரம்பித்தானோ அதன் பிறகு தோன்றியது தான் சமுதாயம். பலதரப்பட்ட மக்கள் ஒரு குழுவாக, தொகுதியாக, திரளாக, கூட்டமாக வாழ ஆரம்பித்தது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சமுதாயம். வாங்க, இந்த சமுதாயத்தில் எந்தெந்த மாதிரியான விழாக்கள் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் நீங்கள் என்னென்ன விழாக்களை கொண்டாடியிருக்கீங்க, அந்த விழா காலங்களில் நீங்கள் என்னென்ன செய்வீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் விழாக்கள் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, நம்மளுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காகவும் பொருட்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் கொண்டாடப்படும் ஒரு நிகழ்வு தான் விழாக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது மத விழாக்களாகவும் இருக்கலாம், தேசிய விழாக்களாகவும் இருக்கலாம். வாங்க, இன்றைக்கி மத விழாக்களில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது கார்த்திகை தீபம். இந்த கார்த்திகை தீபம் தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தின் பௌர்ணமி நாளன்று கொண்டாடப்படுவது. மாலை வேளைகளில் அனைவரின் இல்லங்களிலும் கார்த்திகை தீபம் ஏற்றுவார்கள். எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒளியானது இருளை போக்கும், அதோடு நம்மளுடைய வாழ்வு ரொம்ப ஒளிமயமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடுறாங்க. அந்த நாளில் வீடுகளில் வண்ண கோலங்கள் இட்டும் திருவண்ணாமலையில் பெரிய மகா தீபமும் ஏற்றுவார்கள். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கார்த்திகை தீபம். இந்த பண்டிகை யார் அதிகமாக கொண்டாடுவாங்க அப்படின்னா இந்துக்கள். அதனால் இந்த கார்த்திகை தீபத்தை நம்ம என்னென்னு சொல்லலாம், இந்துக்கள் கொண்டாடும் பண்டிகை அப்படின்னும் சொல்லலாம். அதுக்கடுத்து பார்க்கறது ஈத் உல் அதா, அதாவது பக்ரீத், பக்ரீத் பண்டிகை. இவ்விழாவானது நன்றி செலுத்தும் விழாவாகவும் தியாகத்தை போற்றும் விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. இதனை தியாக திருநாள் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த நாளில் வந்து சிறப்பு உணவு வகைகளான இறைச்சி, இனிப்புகளை தயாரித்து அனைவருக்கும் பகிர்ந்தளித்து மகிழ்வார்கள். இந்த விழாவை பெரும்பாலும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த மக்கள் கொண்டாடுவார்கள். ஒரு இஸ்லாமிய பண்டிகையாகும். அடுத்து மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய புனித வெள்ளியை தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. ஈஸ்டருக்கு முன்னால் அவங்க 40 நாள் உண்ணா நோன்பிருப்பார்கள். உண்ணா வழிபாட்டுக்கு பின்னர் கொண்டாடப்படும் திருநாள் இந்த ஈஸ்டர் திருநாள். இது நம்பிக்கையின் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் அலங்கரிக்கப்பட்ட முட்டைகளையும் இனிப்புகளையும் பரிசு பொருளாக பரிமாறிக்கொள்வர். இவ்விழாவானது கிறிஸ்துவ பெருமக்களால் கொண்டாடப்படும் ஒரு மத விழாவாகும். அடுத்ததாக மகாவீர் ஜெயந்தி, ஓணம், குருநானக் ஜெயந்தி, இது போன்ற பண்டிகைகளும் மத விழாக்களாக கொண்டாடப்படுகின்றன. அதிலும் முக்கியமாக நமது தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் விழாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரமலான், இந்த மகாவீர் ஜெயந்தி, புத்த பூர்ணிமா, ஓணம், குருநானக் ஜெயந்தி போன்றவை நம்மால் கொண்டாடப்படும் விழாக்கள். இவ்விழாக்களின் பொழுது மக்கள் இறை வழிபாடு செய்வதோடு தங்களை சுற்றி உள்ளவர்களோடு நல்லுறவையும் பகிர்ந்து கொண்டு அன்று தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்கள், இனிப்பு வகைகளையும் மற்றவர்களோடு பகிர்ந்தளித்து மகிழ்வார்கள். அடுத்து நம்ம பார்க்கறது தேசிய விழாக்கள், அதாவது நம்முடைய ஒற்றுமை உணர்வை வளர்ப்பதற்காக கொண்டாடப்படும் விழாக்கள் தேசிய விழாக்கள். இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படும் விழாக்கள். இவ்விழாக்களின் போது அனைத்து அரசு பொது கட்டிடங்களிலும், அதுபோல் பள்ளிகளிலும்,
என்ன செய்வாங்கன்னா தேசிய கொடியை ஏற்றுவார்கள். அதாவது நாம் அனைவரும் இந்தியர் அப்படிங்கிற உணர்வோடு கொண்டாடப்படும் விழாக்கள் இந்த தேசிய விழாக்கள். அவற்றில் சிலவற்றை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக சுதந்திர தினம், அதாவது நம் இந்திய திருநாடு விடுதலை பெற்ற நாளாக ஆகஸ்ட் 15 அன்று கொண்டாடப்படும் தினம் சுதந்திர தினம். அடுத்ததாக காந்தி ஜெயந்தி, மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2 கொண்டாடும் விழா காந்தி ஜெயந்தி. அடுத்ததாக குடியரசு தினம். நம் இந்திய திருநாட்டின் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் ஜனவரி 26, இந்நாளை நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். இந்த தேசிய விழாக்களின் பொழுது அனைத்து அரசு கட்டிடங்களிலும் பள்ளிகளிலும் தேசிய கொடிகள் ஏற்றப்படும். அப்போ நம்ம தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்த வேண்டும். கொடியேற்றும் பொழுது நாம் நேராக நிமிர்ந்து நிற்க வேண்டும். அதுபோல கொடிக்கு வீர வணக்கமும் செலுத்த வேண்டும். நமது வலது கையினால் வணக்கம் செலுத்த வேண்டும். தேசிய கீதத்தையும் நாம் பாட வேண்டும். இவையாவும் நாம் தேசிய கொடிக்கு செலுத்தும் மரியாதையாகும். இங்குள்ள படங்களை கவனியுங்கள். இவற்றில் எது மத விழா, எது தேசிய விழா என்று குறிப்பிடுங்கள். மத விழாவாக இருந்தால் ம என்று எழுதுங்கள் அந்த கட்டத்தில், தேசிய விழாவாக இருந்தால் தே என்று எழுதுங்கள். முதலில் உள்ள படத்தை பாருங்கள், அது தீபாவளி மத விழா, கிறிஸ்துமஸ் அதுவும் மத விழா. அடுத்ததாக மாணவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள், அது தேசிய விழா. அடுத்து பாருங்கள், தேசிய கொடி ஏற்றப்பட்டுள்ளது, அதுவும் தேசிய விழா. அடுத்ததாக ஓணம் பண்டிகை, அது மத விழா. அடுத்ததாக உள்ள படமும் தேசிய கொடி ஏற்றப்பட்டுள்ளது, அது தேசிய விழா. நாட்டுப்புற கலைகள், அதாவது நம்மள பல பேருக்கு பாட்டு பாடுறது ஆட்டம் ஆடுறது அப்படின்னு ரொம்பவும் பிடிக்கும் இல்லையா. இந்த டான்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க தானே, படங்களில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரியான நடனங்கள் எப்பொழுது நடைபெறும்? நமது ஊர்களில் திருவிழா காலங்களில் இது மாதிரியான நடனங்கள் நடைபெறும். வாங்க இவற்றின் பெயர்களை நாம் அறிந்து கொள்வோமா. கரகாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், சிலம்பாட்டம். நாட்டுப்புற கலைகளுள் நாட்டுப்புற பாடல்கள், ஆடல்கள், கதைகள், பொம்மலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் போன்றவை அடங்கும். கலைஞர்கள் இது போன்ற கலைகளை உருவாக்கி பல ஆண்டுகளாய் பின்பற்றியும் வருகின்றனர். தமிழ்நாட்டில் பலவிதமான நடனங்கள் வழக்கத்தில் உள்ளன. நடன கலைஞர்களால் அணியப்படும் சிறப்பு ஆடை அணிகலன்கள் வண்ணமயமாக இருக்கும். இது போன்ற கலைகள் உங்கள் ஊர்களில் நடைபெறும் திருவிழாக்களில் இடம்பெற்றிருக்கிறதா? அதே போல் சிறுவர்களும் திருவிழா காலங்களில் பாடி ஆடி மகிழ்வார்கள். அதாவது திருவிழாவும் போதும் அறுவடை காலங்களிலும் என்ன செய்வாங்கன்னா, மக்கள் வந்து முளைப்பாரி போட்டு கும்மி அடிப்பாங்க. அதாவது ஒத்த ஓசையுடன் கைகளை தட்டி பாடிக்கொண்டே ஆடுவது தான் கும்மி ஆட்டம். இந்த தாலாட்டு பாடலை பாடி மகிழ்வோமா. தாலேலோ 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 தாலேலோ, கண்மணியே கண்ணோரங்கு, கண்மணியே கண்ணோரங்கு, தாயினது தாலாட்டு கேட்டு நீயும் கண்ணோரங்கு. முன்னும் பின்னும் அசைந்தாடும் தொட்டிலே கண்ணோரங்கு, பயமின்றி நீயுமே மகிழ்ச்சியாக கண்ணோரங்கு. கண்மணியே கண்ணோரங்கு, கண்மணியே கண்ணோரங்கு, தாலேலோ 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 தாலேலோ. பொறுத்துக நடன கலைஞர்களையும் அவர்கள் பயன்படுத்தும் பொருட்களையும் பொருத்துவோமா. முதலில் உள்ளது கரகம், அதை பயன்படுத்துபவர் கரகாட்டம் ஆடுபவர், அவருடன் பொருத்துவோம். அதற்கடுத்தது சிலம்பு,
அதை சிலம்பாட்டம் ஆடுபவருடன் பொருத்துவோம். அடுத்ததாக பொய்க்கால் குதிரை, அதை பொய்க்கால் குதிரை ஆட்டத்துடன் இணைப்போம். அடுத்ததாக ஒயிலாட்டம், ஒயிலாட்டத்துடன் இணைப்போம். இங்கு மத விழாக்கள் மற்றும் தேசிய விழாக்கள் ஆகியவற்றின் படங்கள் மேலே வரிசையாக கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை அந்த படங்கள் எந்த விழாவிற்கு சரியாக வரும் என்று எடுத்து சரியாக பொருத்துங்கள். பாருங்கள், குருநானக் ஜெயந்தி மத விழா, அடுத்தது சுதந்திர தினம் தேசிய விழா, அடுத்ததாக குழந்தைகள் தினம் தேசிய விழா, குடியரசு தினமும் தேசிய விழா, ஓணம் மத விழா, தொழிலாளர் தினம் தேசிய விழா, மகாவீர் ஜெயந்தி அது மத விழா, பக்ரீத் அதுவும் மத விழா, புனித வெள்ளி மத விழா, ஆசிரியர் தினம் தேசிய விழா, காந்தி ஜெயந்தி தேசிய விழா, அடுத்ததாக கார்த்திகை தீபம் மத விழா. நீங்களும் இதை சரியாக விளையாட வேண்டுமென்றால் இதனோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்களும் விளையாடி மகிழுங்கள். எவை மத விழா, எவை தேசிய விழா என்று அறிந்து கொள்ளுங்கள். விடைகளையும் சரிபார்த்து கொள்ளுங்கள்.